வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் பல்சர் NS160க்கும் அப்புறம் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164 வீக்குள்ள கம்பேரிசன் ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது, டீட்டெயிலாக எல்லாத்தையும் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி ஆர்டிஆர் 164V அப்புறம் பஜாஜ் பல்சர் NS160க்குள்ள கம்பேரிசன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்போ தான் வீடியோ வந்து பண்ணுறதுக்கான கரெக்டான சூழ்நிலை வந்து அமைஞ்சுது. ஸோ இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக இந்த ரெண்டு பைக்குள்ள கம்பேரிசன் ரிவ்யூ வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டிசைன், அப்புறம் பார்த்திங்கன்னா பில்டு குவாலிட்டி வந்து பார்ப்போம். டிசைன் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 164V பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷார்ப்பான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்க கலர் ஃபினிஷ் தான் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது தான் சொல்லணும். இல்லை பார்த்திங்கன்னா பிளாக், ப்ளூ, அப்புறம் ரெட் வந்து கொடுத்துருக்காங்க. மூணு கலருமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது தான் சொல்லணும் அந்த கலர் ஃபினிஷ் வந்து. அதுக்கப்புறம் பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஃபைபர் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து டேங்க்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபைபர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டு குவாலிட்டி வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க சொல்லலாம். அப்புறம் இதில் இருக்க அந்த எஜ் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. சில பைக்கில் பார்த்திங்கன்னா அந்த கேப் வந்து தெரியுதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட்டு இதில் கம்ப்ளீட்டாக டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தால் சொல்லணும். ஃபினிஷிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஃப்ரண்ட் லுக் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. டிசைன் பார்த்திங்கன்னா அது வந்து சப்ஜெக்ட்டு தான், ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு வந்து பிடிக்காது, அது வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா பஜாஜ் பல்சர் NS160 இருக்குது. இதோட லுக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் அதே மாதிரி தான். ஒரு நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு உல்ஃப் டிசைன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த ஒரு பெரிய சேஞ்சஸுமே பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி வரைக்குமே வந்து எதுவுமே பெருசாக வந்து எந்த சேஞ்சஸும் வந்து பஜாஜ் சைட்லேருந்து இந்த மாடலுக்கு வந்து தரல. அவங்க எல்லா பைக்குமே அப்படி தான் இருக்கும், பெரிய அப்டேட் வந்து எதுக்கும் தரமாட்டாங்க, சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணிருப்பாங்க. ஸோ பட் ஆனால் இந்த பைக்குக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும். அந்த NS வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பஜாஜ்லேருந்து நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். அந்த ஃபேரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா இதிலே வந்து நமக்கு வந்து ஃபைபர் தான் வந்திருக்கு. இதில் இருக்க பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. சொன்ன மாதிரி தான் டிசைன் வந்து சப்ஜெக்ட்டு தான், ஒருத்தருக்கு வந்து பிடிக்கும் ஒருத்தருக்கு வந்து பிடிக்காது. ஆனால் பட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த டிசைன் வந்து பிடிக்கும். பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ வந்து அந்த கலர் ஸ்கீம் வந்து ஒன்று அப்டேட் பண்ணாங்க. அந்த பெரிமீட்டர் ஃப்ரேம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் அலாய்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து NS மேலே இந்த கிரேஸே போக வச்சுன்னு சொல்லலாம். NS-ல வந்து அவங்க இந்த கலர் அப்டேட் கொடுக்கலனா அந்த சேல்ஸ் வந்து இன்னுமே அந்த டாப்லேயே இருந்திருக்கும். பட்டு இந்த கலர் அப்டேட்னால கொஞ்சம் டவுன் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். பட்டு எனக்கு வந்து இந்த மூணு கலரில் வந்து எது பிடிக்குன்னு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஒயிட் கலர் வந்து கொஞ்சம் ஃபேவரட். ஏன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ஒயிட் கலர் ஃபினிஷ், அப்புறம் அந்த ஒயிட் அலாயெல்லாம். இல்லை என்னென்ன கலருக்கு பார்த்திங்கன்னா இது இல்லாமல் வந்து ரெட் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ளூ, அப்புறம் க்ரே, இதுமாதிரி வந்து ஒரு மூணு கலர் ஆப்ஷன் வந்து தராங்க. அடுத்து நம்ம வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 164V பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 160cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve ஆயில் கூலிங் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பவர்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 17.64 bhp வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுக்கு ஒரு 1 இயர் முன்னாடி பார்த்திங்கன்னா 160ல வந்து டாப் அண்ட் பவர்னு பார்த்திங்கன்னா NS160 தான் இருந்தது. பட் இப்போ 2021 அப்டேட்டில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பழைய மாடலில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 16 bhp தான் இருக்கும், இப்போ வந்து 1 bhp வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்டாக பார்த்திங்கன்னா 160லேயே பவரான மிஷின் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த அப்பாச்சி ஆர்டிஆர் 164V தான் இருக்குது நம்மளுக்கு வந்து. அடுத்து நம்ம அப்படியே NS160க்கு வந்தோம்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து சிங்கிள் சிலிண்டர் 160cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 4-stroke 4-valve ஆயில் கூலிங் இன்ஜின் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2020 வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா பவர்ஃபுல் மிஷினாக வந்து 160cc வந்து இருந்தது. பட் இப்போ 2021 அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டிஆர் 164V தான் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பவர்ஃபுல் மிஷினாக இந்த 160cc வந்து இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சலச்சலேருந்து தான் சொல்லணும். அந்த டாப் எண்ணில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து NS வந்து கொஞ்சம் ஒரு ஹைக் தரும். இப்போ பார்த்திங்கன்னா ஆர்டிஆர் 160 வந்து அந்த இதை வந்து தக்க வச்சுருக்குன்னு சொல்லலாம், தக்க வச்சுலாம் அதை பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த டாப் எண்டை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லோ எண்ட் அப்புறம் மிடில் வந்து ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். டாப் எண்ட் போகும்போது பார்த்திங்கன்னா NS வந்து கொஞ்சம் அதிகமாக தரும். பட்டு ஆர்டிஆர் வந்து இப்போ அந்த 2021 அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டாப் எண்டே வந்து அது பிடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டுமே பார்த்திங்கன்னா லோ மிடில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். டாப் அண்ட் போகும்போது பார்த்திங்கன்னா சின்ன ஒரு வேரியேஷன் மட்டும் NS-க்கும் அப்பாச்சிக்கும் வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா NS வந்து அந்த டாப் அண்டை தக்க வச்சுருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து ஆர்டிஆர் தான் அந்த டாப் அண்ட் வந்து தக்க வச்சுருக்கு.
அடுத்து வந்து நம்ம வண்டியோட பிரேக்கிங் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா என்எஸ் வந்து ஒரு நல்ல பெரிய டிஸ்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 300 mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்லையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஸ்க் இருக்குது. ஆப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ரம் பிரேக் வேரியண்ட் வந்து வருது. அப்படியே வந்து அப்பாச்சி சைடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 170 mm டிஸ்க் வந்து தராங்க. பிரேக்கிங் வைஸ் பார்க்கும்போது எது வந்து நல்லாயிருக்கும்னு பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன், NS160 வந்து பிரேக்கிங் வந்து வேறு லெவலாக இருக்கும். அப்பாச்சி வந்து அந்த அளவு இருக்காது. நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக் வந்து நம்பி அப்ளை பண்ணலாம், பட் ரியர் பிரேக் வந்து சுத்தமாக வந்து நம்பவே முடியாது. பிரேக்கிங் பார்க்கும்போது என்எஸ் வந்து ஆர்டிஆரோட ஓரளவு அதிகமாகவே இருக்கும் பர்ஃபார்மன்ஸில். அடுத்து வண்டியோட லைட்டிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா NS160 பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க ஆலஜனில் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. டைல் 6 மட்டும் தான் எல்இடி, மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆலஜனில் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. 2021 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி வரும்னு எதிர்பார்த்தோம், பட் வரல. இது வந்து ஒரு டிசப்பாயின்ட்டான விஷயந்தான். அவங்க வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு எல்இடி கொடுத்தா இன்னும் ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருந்திருக்கும், பட் இன்னும் அவங்க ஆலஜனில் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. இதே அப்பாச்சி ஆர்டிஆர் 164 வீல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2020 அப்டேட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்இடி செட்டப்பாக மாற்றிடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெறும் இண்டிகேட்டர் மட்டும் தான் நமக்கு வந்து ஆலஜனில் வருது, மற்றபடி ஃப்ரண்ட்டு அப்புறம் டிஆர்எல் அப்புறம் டைல் செக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடியில் தராங்க. இந்த இண்டிகேட்டர் எல்இடியில் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அடுத்து ரெண்டு வண்டியோட ஸ்பீடோ மீட்டர் பார்த்தோன்னா நமக்கு வந்து NS160 பார்த்தீங்கன்னா ஒரு செமி டிஜிட்டல் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மட்டும் அன்லாக்ல, மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. இது அப்பாச்சி ஆர்டிஆர் 160 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லலாம். NS160 கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரிப் 1 ட்ரிப் 2 அப்புறம் 0 to 60 இது மாதிரி பார்த்தீங்கன்னா லேப் டைம் மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருவாங்க. பட் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா BS4 வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருந்தது, அதை வந்து இதில் எடுத்துட்டாங்க. அது மட்டும் இருந்ததுன்னா இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தா நமக்கு வந்து அப்பாச்சி ஆர்டிஆர் வந்து NS160 கம்பேர் பண்ணும்போது ஒரு அளவு நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் இருக்க அந்த அன்லாக் டிசைன் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபேவரட். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீ போடும்போது அப்படி போயிட்டு வரும்போது அதில் இருக்க ஃபீலிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். இன்ஃபர்மேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 164 வந்து ஏகப்பட்டது வந்திருக்கு, பட் NS160 வந்து இன்னும் அந்த ஓல்டு ஸ்டைலே வந்து கண்டினியூ பண்ணிருக்காங்க. அடுத்து வண்டியோட டேங்க் செட்டப் பார்த்தா நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஒரு 12 liters டேங்க் கெப்பாசிட்டி வந்து தராங்க. அதுக்கப்புறம் இதோட லுக்குன்னு பார்த்தோன்னா நல்ல ஒரு ஷார்ப்பான லுக் வந்து தராங்க. இதை டாப் பேனிலேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டியூக் 200 அந்த ஓல்டு ஸ்டைலில் பார்க்குற மாதிரி இருக்குது அந்த டேங்கோட லுக் வந்து கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்பாச்சி ஆர்டிஆர் 164 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பல்கான டிசைன் வந்து தராங்க. டேங்க் அந்த கேப் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து தராங்க. நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்குன்னே சொல்லலாம். நல்ல ஸ்டைலாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த டேங்க் வந்து, நல்லா ஆனால் பல்காக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ரைடிங் பொசிஷன் பார்க்கும்போது இதில் வந்து நல்ல ஒரு அப்ரைடான பொசிஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கிளிப் ஆர்டிஆரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் பார் ஹேண்டில் பார் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளிப்பான கொடுத்தனா நல்லா வந்துருக்கும், பட் இதில் வந்து ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நல்லா அப்ரைடாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சீட்டிங் பொசிஷன் பார்ப்போம். NS160 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பிளிட் சீட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லாங்கான சீட்னே சொல்லலாம். பிள்ளைனுக்கும் ஓரளவு நார்மலான சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை சீட் கம்ஃபர்டபுள்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு மாட்ரேட்டாக தான் இருக்குது, ரொம்ப சாஃப்டான இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். ஓரளவு லாங் ரைட்லாம் போனால் நல்லாயிருக்கும் பிள்ளைனுக்கும் சரி, ஓரளவு நல்ல கம்ஃபர்டபுளான சீட்னே சொல்லலாம். கிராவிடல் நல்லா ஹோல்ட் பண்ணிக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆர்டிஆர் 164 வீல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் சீட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லாங்கான சீட்னு சொல்லலாம், பெரிய சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த முடிகிறத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபினிஷிங்காக அவங்க வந்து சீட் வந்து சின்னது பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் லாங்காக கொடுத்தா இன்னும் வந்து நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இதோட சீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குஷனிங்காக கொடுத்துருக்காங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. 2020 அப்டேட்டோட இந்த 2021 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா சீட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்பாஞ்ச் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, இன்னும் சாஃப்டான இது வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீட் கம்ஃபர்டபுள் வந்து வேறு லெவலாக இருக்குது. நீங்கள் வந்து லாங்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா குஷனிங் எதுவுமே நீங்கள் வந்து ஆட் பண்ண தேவை. பட் NS-ல பார்த்தீங்கன்னா ஓரளவு மாட்ரேட்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்ட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹார்டுன்னு சொல்ல முடியாது, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து லாங்லாம் போனால் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா குஷன் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் பெயின் எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக போகலாம். சீட் கம்ஃபர்டபுள்னு பார்த்தீங்கன்னா NS160 கம்பேர் பண்ணும்போது ஆர்டிஆர் 164லேருந்து கொஞ்சம் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ரெண்டு பைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பைக்னு சொல்லலாம். இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிளிட் சீட் செட்டப் கொடுத்துருவோம், அதில் வந்து சிங்கிள் சீட் செட்டப் கொடுத்துருவோம். பட் ஹைட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெண்டு பைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் ரைடு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கம்ஃபர்ட்டு வந்து நல்லாவே இருக்கும். அப்பாச்சி ஆர்டிஆர் 164 பார்த்தீங்கன்னா குஷனிங் வந்து NS160 கம்பேர் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கு. அடுத்து வண்டியோட மைலேஜ் பார்க்கும்போது நான் யூஸ் பண்ண வரைக்கும் அப்பாச்சி ஆர்டிஆர் 164 வந்து 50 வரைக்கும் வந்து தாராளமாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடச்சிடும். 50+ வந்து உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NS160 வந்து எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 45 50 வந்து தாராளமாக கிடைக்கும். பட் எனக்கு வந்து கன்ஃபார்மாக இது வந்து எவ்வளோ தரும்னு தெரில. ஸோ 50
45 டு 50 ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் NS160ல வந்து. மைலேஜ் பார்க்கும்போது ரெண்டுமே வந்து 50 ரேஞ்ச் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக வந்து வந்துடும் கண்டிப்பாக உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த வண்டியில் யூஸ் பண்ணிக்கிற ஃப்ரேம் பார்த்தா NS160ல வந்து நமக்கு வந்து பெரிமீட்டர் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அப்பாச்சி ஆர்டிஆர் 160 போர்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ரபுள் கேரக்டர் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஃப்ரேமில் வந்து எது நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து NS160 யூஸ் பண்ணிக்கிற இந்த பெரிமீட்டர் ஃப்ரேம் வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னா நீங்கள் ஹைவேல க்ரூஸ் பண்ணிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் அந்த ஃப்ரேம் வந்து. உங்களுக்கு அந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ஆர்டிஆர் 164 யூஸ் பண்ணியிருக்கனால கொஞ்சம் வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ஆர்டிஆரை கம்பேர் பண்ணும்போது NS160 யூஸ் பண்ணியிருக்க இந்த ஃப்ரேம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். என்எஸ் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங்கில் ஃபோக்கஸ் பண்ண அளவுக்கு பார்த்தீங்கன்னா டயரில் பண்ணல தான் நினைக்கிறேன். ரியர் டயர் வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க, ஒரு 136 டயராக கொடுத்துருக்காங்க, பட் அவங்க வந்து சின்ன டயராக கொடுத்துருக்காங்க. இது அப்போ சாட்டியர் 164 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டபுள் டிஸ்க் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 136 டயர் வந்து தராங்க, பட் கிரிப்பு தான் கார்னர்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா NS160 கம்பேர் பண்ணுவோம் ஆர்டிஆர் 164 வீல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸிங் தான் வரும். நம்மளுக்கு ஒரு 130,000 138,000 இந்த ரெண்டு பைக்கோட ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு வந்து வரும். இந்த ரெண்டு வண்டியில் இருக்க எல்லா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் வந்து நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போடுறேன். நீங்கள் இன்னும் NS164Vயோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம், மேலே வந்து ஐ கார்டு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆர்டிஆர் 164V அதோட ரிவ்யூ இன்னும் நீங்கள் பார்க்கலாம், மேலே வந்து ஐ கார்டு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.